திரு மோடி அவர்கள், ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 7 முறை 8 முறை தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். நான் சொன்னேன், நீங்க 7 முறை 8 முறை வந்தாலும் சரி, 1000 முறை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் உங்களால் கால் விட முடியாது, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அந்த இடத்தை தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதை நிரூபித்த தமிழ்நாட்டு மக்களுக்கும், குறிப்பாக அந்த விக்கிரவாண்டி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களை கிட்டத்தட்ட 70,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வச்சீங்க. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சென்ற முறை அண்ணன் புகழேந்தி அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டுமென்றால் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து குறைந்தது 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். அதை செய்வீர்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. குறிப்பாக தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க, திமுகவுக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர்களுக்கும் தொடர் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. கடந்த 5 வருடமாக நம்முடைய தலைவர் எந்த தேர்தலில், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தலை சந்தித்தாலும் அதில் தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கீங்க. அதற்கு காரணம் தமிழக மக்கள் நம்முடைய முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தான். அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து உங்களுக்காக செய்ய வேண்டிய பணிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றிட்டே வர்றார். அது சிலவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் 3 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலில் சந்திக்கும் பொழுது வாக்குறுதி கொடுத்தார். திமுக ஆட்சி அமைச்சதுன்னா பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சார். அதே மாதிரி பால் விலை 1 லிட்டருக்கு 3 ரூபா குறைப்பேன்னு சொல்லி உடனே ஆட்சிக்கு வந்த உடனே குறைச்சார். அதே போல முதலமைச்சர் ஆன பிறகு முதல் கையெழுத்து, 5 கையெழுத்துகளில் முதல் கையெழுத்து பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, உங்களுக்கு விடியல் பயணம், அரசு இது போக்குவரத்துகளில் பஸ்ஸுகளில் இலவச பயணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த திட்டத்தை நிறைவேற்றினாரு. விடியல் பயணம் மூலம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 500 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஒரு மாதத்திற்கும் சேமிக்கின்றாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 7 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல பெண்கள் படிக்க வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும், பள்ளிக்கூடம் படித்தா மட்டும் பத்தாது, உயர்கல்வி கல்லூரிக்கு போக வேண்டும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், என்ன படிப்பு படித்தாலும், உயர்கல்வி படித்தாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தரேன்னு சொல்லி புதுமை பெண் திட்டம், இதன் மூலம் தமிழ்நாடு முழுக்க 2,72,000 மாணவிகள் மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டம் மூலம் 1000 ரூபாய் பெறுகின்றார்கள். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று இருக்கிறார். அதே போல இப்போ உயர்கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கும் இதில் பயன்பெற வேண்டும் தமிழ் புதவல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அதே போல ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்நோக்குகின்ற திட்டம், பார்த்துக்கொண்ட திட்டம், இப்போ பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டத்தை அவங்களும் நிறைவேற்றிட்டு வராங்க, பயன்படுத்திட்டு வராங்க. அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முதலாம் பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு காலைல வெறும் வயத்துலேயே அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு அதே சிந்தனையாக இருப்பாங்க, பையன் பசியோடு போயிருப்பானே, படித்தானா தூங்கிட்டானா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் வாழ்த்தி குழந்தைங்களை அனுப்புகிறாங்க, மகிழ்ச்சியோடு அனுப்புகிறாங்க. நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே முதல்ல அவனுக்கு தரமான ஒரு காலை உணவு திட்டத்தை கொடுத்து அதன் பிறகு கல்வியும் கொடுக்குறோம். இப்படி முதலமைச்சருடைய அந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக 17,00,000 மாணவர்கள், 31,000 அரசு பள்ளிகளில் 17,00,000 மாணவர்கள் காலையில் தினமும் போனோடனே முதல்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 66,000 குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு வாக்குறுதி, அதுதான் முதலமைச்சருடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சவங்க மகளிர் 1,50,00,000 மகளிர் விண்ணப்பித்தாங்க. அதில் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியுள்ள மகளிர் 1,16,00,000 மகளிருக்கு சென்ற செப்டம்பர் மாதம் மூலம் முதல் 1,000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படுகின்றது. 11 மாதம் வழங்கியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து 1,16,00,000 மகளிருக்கு மாதம் மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக 3,60,000 மகளிர் மாதம் மாதம் 1,000 ரூபாய் திட்டத்தில் பயன்படுறாங்க. அதே போல இந்த தொகுதியில், விக்கிரவாண்டி தொகுதியில் செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகளை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றனர். முண்டியம்பாக்கத்தில் மருத்துவ கல்லூரி அமைத்தவர் முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.
குத்தாம்பூண்டி ஊராட்சி ஏரியில ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் 2 இடங்கள் புதிதாக மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கன்வாடி கட்டணம் கட்ட ரூபாய் 16 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குத்தாம்பூண்டி ஊராட்சியில 4 தெருக்களில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை, 20 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. கஸ்பா காரணை ஊராட்சி பூங்குன்னம் கிராமத்தில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. ஆசூர் ஊராட்சியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. முண்டியம்பாக்கம் முதல் லட்சுமிபுரம் செல்லும் சாலையில் 2 இடங்களில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரத்தூர் ஊராட்சியில் ரூபாய் 50 லட்சம் திட்டத்தின் கீழ் அயோத்திதாச பண்டிதர் திட்டத்தின் கீழ் சிமெண்ட் சாலை மற்றும் ஹாலோ பிளாக் சாலைகள் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்றுள்ளது. ஒரத்தூர் லட்சுமிபுரம் குளம் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது. ஒரத்தூர் நத்தமேடு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல பாப்பண்ணப்பட்டு ஊராட்சி சாமி ஆடி குச்சிப்பாளையம் கிராமத்தில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரப்பட்டுள்ளது. வீசாலை ஊராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை முதல் அம்பேத்கர் தெரு வரை 35 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகள். இப்போ வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் வெற்றி பெற்றா நம்முடைய அன்னூர் சிவா அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்று உங்களுக்காக செய்ய போகின்ற வாக்குறுதிகள் சிலவற்றை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கப்படும். சாத்தனூர் அணையின் உபரிநீர் நந்தன் கால்வாயில் இணைக்கப்பட்டு அதனை பனமலைப்பேட்டை ஏரிக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்க உள்ளார்கள். கெடாரியில் ரூபாய் 56 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளி மற்றும் இருபாலர் விடுதிக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும். ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் விரைந்து பணிகள் முடிக்கப்படும். முண்டியம்பாக்கம் முதல் கொசப்பாளையம் வரை, ஒரத்தூர் முதல் முண்டியம்பாக்கம் வரை மற்றும் தொகுதியின் பல பகுதியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலம் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். வாதனூர் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் சரி செய்யப்படும். ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் காணை வட்டார வளர்ச்சி அலுவலக பணிகள் முடிக்கப்படும். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மக்களின் வசதிக்காக ரூபாய் 62 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பாலப் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம். இந்த வாக்குறுதிகளாம் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் வருகின்ற 10ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதான எதிர்கட்சி அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடல. எதனால போட்டியிடலன்னா அவங்களுக்கு பயம், தொடர் தோல்வி. சந்தித்த அனைத்து தேர்தலையும் திமுகவுக்கு தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க, அதிமுகவுக்கு தோல்வியை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. அந்த பயத்தினாலதான் திமுக மேல மட்டும் பயம் இல்லை, இப்ப அதிமுகவுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம். அதனாலதான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார். நம்மளை பார்த்து பயம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, பாஜகவுக்கு பார்த்து பயம். ஏன்னா பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இன்னொன்னு சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லாம் இன்னைக்கு நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும், அந்த நீட் தேர்வு குளறுபடி பயணம் இது குளறுபடியில இருக்கு, இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு முதல் முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். தொடர்ந்து சட்ட போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம்.